உலக அளவில் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் குறைந்த விகிதத்தில்தான் கொரோனா தொற்று பாதிப்பும் இறப்பும் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களில் 63.45% பேர் குணமடைந்துள்ளதாகவும் 2.3 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும் கூறினார். இதுவரை நாட்டில் 1,50,00,000 கொரோனா பரிசோதனைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் நாளொன்றுக்கு 1,00,000 சோதனைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா பரவல் குறித்து அறிந்தவுடனேயே பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் இந்த சூழலை எதிர்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் பொதுமக்களை பாதுகாக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை அவர் விரைவுபடுத்தியதாகவும் அமைச்சர் கூறினார். தொடக்கம் முதலே கொரோனா சூழலை உன்னிப்பாக மேற்பார்வையிட்டு சமூக ரீதியிலான ஆய்வை மேற்கொண்டு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கி பெருமளவு பாதிப்பை இந்தியாவில் கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். Performing 1 million tests per day. The TrueNet and CBNet machines have been repurposed for testing COVID-19. Additionally, point-of-care antigen-based testing has been introduced in a major way in containment zones. Today, we have over 15,000 COVID treatment facilities with a total isolation bed capacity of 1.4 million. Local technology has been harnessed to set up temporary hospitals for housing up to 10,000 patients in a single establishment. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.